பரிசுத்தமான இந்த மாலை நேரத்திலே மீண்டுமாக ஆராதனை வேளைக்காக அவரவர் இருப்பிடங்களிலே கூடி நிற்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். இந்த நாளின் ஆராதனை வழியாக ஆண்டவருடைய மெல்லிய சப்தத்தை நாம் கேட்கவும், நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே ஏறெடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட தேவாதி தேவன் உதவி செய்வாராக. 27 சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதின் சில வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரேன், உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். சரூப வலிமை கிருபைகள் மிகுந்த சருவேசா, தரிசனம் தருமுன் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. தூய சிந்தை உண்மையில் உனையே தொழுதீத்த, என்னை நிரப்பும் ஜெகதீசா. இருதயத்தை சிதற விடாமல் ஒரு நீராய் இசைந்தமைத்து பரவசமாக்கும் நசரேயா. அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அகத்தீற்று, அறுபது நூறு முப்பதாய் பெருகன் அருளீசா. சகல துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற ஜீவனுள்ள நல்லாண்டவரே, கடந்து வந்த பாதைகளில் கண்ணின் கருவளி போல எங்களை பாதுகாத்து இந்த பரிசுத்தமான மாலை நேரத்திலே மீண்டும் ஆராதனை வேளையின் வழியாக உம்மை துதிக்கும்படியாக மகிமைப்படுத்தும்படியாக பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் நினைத்து நன்றி பலிகளை ஏறெடுக்கவும், உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே எங்கள் வாழ்வை ஆராய்ந்து அர்ப்பணம் செய்யவும், வேதனை உண்டாக்கும் வழிகளிலிருந்து நித்திய வழிக்கு நேராக எங்கள் வாழ்வு திருப்பப்படும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி நிற்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தினால் உம்முடைய மகிமையின் காரியங்களினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் மிகுந்த வாஞ்சியோடும் வாழ்வின் பல்வேறு தேவைகளோடும் ஏக்கங்களோடும் ஜப விண்ணப்பங்களோடும் உம்முடைய சமூகத்திற்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிற போது எங்களுக்கு ஒத்தாசி அனுப்புகிற உயர்ந்த பர்வதமாக கண்மலையாக இருக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக.
ஆராதனையின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் நிறைவிலே ஆண்டவருடைய மெல்லிய சப்தத்தை நாங்கள் கேட்டோம். எங்கள் வாழ்விற்கு தேவையான ஆலோசனைகளை உம்முடைய வார்த்தையிலிருந்து பெற்று கொண்டோம் என்று சொல்லுகிற திருப்தியோடு கடந்து செல்ல துயாவியானவர் கிருபை செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல் மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சணிய வீரரே, ராஜாவின் கொடி ஏற்றி போராட்டம் செய்யுமே. இணைந்து பாடுவோம். பட்சம் இல்லும் பிரச்சன்ய வீரரே, ராஜாவின் கோடி ஏற்றி போராட்டம் செய்யுமே. சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார், செங்கோலும் போச்சுவா. நல்வீபர் பட்சம் இல்லும் எக்காலம் ஊதும் தான், ஓர்கோலத்தோடு சென்று மெய்வீசு வாசத்தான். அஞ்சாமலானையோடு போராடி வாருமே, பிசாசின் தீரல் சேனை நீர் வீழ்த்தி பட்சம் இல்லும் யௌவீர சூரமும், நம்பாமல் திவ்ய சக்தி பற்றே பிரயோகியும், சர்வாயுதத்தை வீயும் கர்த்தாவை சாருவி, மோசமும் பாராமல் முன் தண்டில் செல்லுவி. நல்வீபர் பட்சம் இல்லும் போராட்டம் போயுமே, போரின் மூலம் வெற்றி பாட்டாக மாறுமே. மேற்கொள்ளும் வீரர் ஜீவ போர் கிரீடம் சூடுவா, இன்லோக நாகரோடு வீட்டர சாடுவா. இருபத்தி நான்காம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசித்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 24. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அதிபரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுள்ளவனும் இணைந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்
கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த பரிசுத்தமான மாலை நேரம் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற நாம் பரலோகத்தின் தெய்வனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். முழங்கார்படையிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். கண்ணின் கருவிழி போல ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற பரலோகத்தின் தகப்பனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போமாக. அவருடைய சமூகத்தின் பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிச்சமாக பாதைக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மை நடத்தி வருகிற ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய ஆலோசனைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செவிகளிலே துணித்து கொண்டே இருக்கிறது அல்லவா? நாம் நடக்க வேண்டிய வழிநடத்துதலை, நாம் நடக்க வேண்டிய பாதையை அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, ஆலோசனையாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறாரே. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே அவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்வின் பலவீனங்களுக்காக, குறைகளுக்காக, பாவ செயல்களுக்காக, அக்கிரம சிந்தைகளுக்காக மன்னிப்பு கேட்போமாக. இந்த உலகம் நம்மை வெறுக்கலாம், தகாத வார்த்தைகளை சொல்லி நம்மை பழித்து பேசலாம், ஆனால் ஒப்பற்ற செல்வமாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து அவருடைய தெய்வீக பிரசன்னத்தின் மகிமையினால் நம்மை வழிநடத்தி வருகிற ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த பக்தனோடு கூட இந்த பாடலின் வரிகளை நாம் இணைந்து பாட போகிறோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து நினைத்து நான் துதிக்கிறேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? உலகம் வெறுக்கையில் நீரோ ஆணைக்கீரி, உலகம் வெறுக்கையில் நீரோ ஆணைக்கீரி. உமது ஆணைப்பிலே அந்த வெறுப்பை மாறக்கின்றேன். உமது ஆணைப்பிலே அந்த வெறுப்பை மாறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர்.
சமூகமே தீனம் எனக்கு தீபமே உமது சமூகமே தீனம் எனக்கு தீபமே உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் இயேசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் நீரே என் செல்வம் ஒப்பற்ற என் செல்வம் உம்மில் மகிழ்கின்றேன் நான் என்னை மறக்கின்றேன் உம்மில் மகிழ்கின்றேன் நான் என்னை மறக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து நம்முடைய அக்கிரம சிந்தைகளுக்காக தெய்வ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தின நாம் சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற திருச்சபையாரை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பிரவேசிக்கிற புதிய ஆண்டு புதிய வயது ஆண்டவருக்குள்ளாக சகல நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற காலங்களாக அமையும்படியாக தெய்வாதி தேவன் கிருபை பாராட்டுவாராக. திருச்சபையாருக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். நாளைய தினம் சனிக்கிழமை மாலை 7:30 முதல் 9 வரை ஆண்கள் பெண்கள் ஜப ஐக்கியம் நடைபெறும். இந்த ஜப ஐக்கியத்திலே உங்களை இணைத்து கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற வியாழக்கிழமை 27 மாலை 8:30 முதல் 10 வரை மிஷனரிகளு ஊழியங்களுக்கான ஜபம் நடைபெறும். இந்த ஜப ஐக்கியத்திலும் உங்களை இணைத்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்தின் 29 சனிக்கிழமை திருச்சபையின் தியான முகாம் காலை 9:30 முதல் 12:30 வரை நடைபெறும். திருச்சபை தியான கூடுகையிலே உங்களை இணைத்து கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே ஜபத்தோடு அமர்ந்து
கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கவும் திருச்சபையாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 28 மாலை 5 முதல் 5:40 வரை வாலிபர் ஜப ஐக்கியத்தின் ஊழியமும், 5:45 முதல் 6 வரை சிறுவர் வேத பாடசாலையின் பொது கூடுகையும், 6:10 முதல் 6:50 வரை சிறுவர் வேத பாடசாலையின் வகுப்புகளும், மீண்டுமாக மாலை 7 ஆராதனைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே அவரவர் இருப்பிடங்களிலே நாம் கூடி வர ஆயத்தப்படுவோம். இந்த வாரத்தின் எல்லா ஜப ஐக்கியங்களிலும் ஆராதனை வேளைகளிலும் உங்களை குடும்பமாக தனிநபராக இணைத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுதும் முழங்கால் படியிட்டு நம்முடைய விண்ணப்பங்களை தெய்வ சமூகத்தில் ஏறெடுப்போம். ஜபம் செய்வோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளிலே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் போதுமானவராக இருந்து எங்களை கரம்பற்றி நடத்தினீர். அதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இதோ இந்த ஜப வேளையிலும் உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்வின் அவசியங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கங்களோடு உம்முடைய சமூகத்திற்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். குறிப்பாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபைக்காக, திருச்சபையின் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சவால் நிறைந்த இந்த காலகட்டங்களிலும் ஆன்லைன் வழியாக திருப்பணிகளை நாங்கள் தொடரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்து வருகிறீர். ஆராதனை வேளைகளுக்காக, ஜப ஐக்கியங்களுக்காக, சிறுவர் மத்தியிலே, வாலிபர் மத்தியிலே நடைபெற்று வருகிற வெவ்வேறு விதமான திருப்பணிகளுக்காக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம். இன்னும் உற்சாகத்தோடு கூட திருச்சபையின் எல்லா குடும்பங்களும் தனிநபர்களும் இந்த ஊழியங்களிலே தங்களை இணைத்து கொள்ளவும், உம்முடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்தவும், உம்முடைய பிரசன்னத்தின் சமூகத்தின் ஆசீர்வாதங்களினால் நித்தமும் நிரப்பப்பட்டவர்களாக வாழ தெய்வாதி தெய்வன் கிருபை செய்வீராக. இந்த தேசத்திலும் இப்படிப்பட்ட திறந்த வாசலை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீரே. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தின் சமாதானத்திற்காக, பொருளாதார எழுச்சிக்காக, வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகை செய்கிற அரசர் குடும்பத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பரலோகத்தின் ஞானத்தினால் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிரப்புவீராக. தேசிய நற்செய்தி ஆலயத்திற்காக, நீர் தந்திருக்கிற கல்வி பணிக்காக, மருத்துவ சேவைக்காக உமை நாங்கள் போற்றுகிறோம். அங்கத்துவ திருச்சபைகளிலே நடைபெற்று வருகிற எல்லா திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற காலங்களிலே தடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் கூடி வந்து மீண்டும் உமை மகிமைப்படுத்துவதற்குரிய காலங்களை நீர் தரப்போகிற அன்பிற்காக நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, எங்கள் திருச்சபைகளை நீர் தந்திருக்கிற தனி நபர்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே தந்திருக்கிற பிள்ளை செல்வங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்ன உம்முடைய தெய்வீக வசனத்தின்படியே நீர் ஆசீர்வாதமாக பிள்ளை செல்வங்களை குடும்பங்களிலே தந்திருக்கிறீர். கர்த்தாவே, உமக்கேற்ற சுற்றிலே பரிசுத்தத்திலே அவர்கள் வளர்க்கப்படும்படியான கடமைகளை, பொறுப்புகளை பெற்றோர் வசத்திலே நீர் தந்திருக்கிறீர். சுவாமி, இந்த நாட்களிலே எங்கள் பிள்ளைகள் ஆன்லைன் வழியாக கல்வியை பெற்றுக்கொள்கிறார்கள். சிலர் விடுமுறை நாட்களுக்காக இல்லத்திலே இருக்கிறார்கள். சுவாமி, இங்கு மாத்திரமல்ல, தாயகத்திலும் உலகின் பல இடங்களிலும் இருந்து தங்களுடைய கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரலோகத்தின் ஞானத்தினால் எங்கள் பிள்ளைகளை நிரப்புவீராக. தகப்பனே, ஆன்லைன் வழியாக கல்வி பெற்றுக் கொள்கிற போது சத்ருவாகிய பிசாசானவன் அவருடைய எண்ணங்களிலே தீமையான காரியங்களை விதைத்து விடாதபடிக்கு ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும்
பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தங்களை காத்து கொள்கிறதுனால் தானே என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் பிள்ளைகள் உம்முடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், ஜெபிக்கிற நேரத்தை வளர்த்தி கொள்ளவும், அதனாலே தங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை உமக்குள்ளாக பெற்று அனுபவிக்க தேவரீர் கிருபை செய்வீராக. அநேக பிள்ளைகள் மொபைல் கேம்ஸுக்கு அடிமைப்பட்டு இருப்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். சுவாமி, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெற்று கொள்ளும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. பெற்றோராக பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தினால் இந்த எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் ஆண்டவரே பாவத்தின் கட்டுகளிலிருந்தும் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் கிருபை செய்வீராக. அடிமைப்படுத்துகிற சத்ருவினுடைய சூழ்ச்சிகள் எங்கள் பிள்ளைகளிலிருந்து ஆண்டவரை மாறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலையை பெற்றவர்களாக உம்முடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக வாழ தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. நல்ல தகப்பனே, திருமண வாழ்விற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமான குடும்ப வாழ்வை உமக்குள்ளாக பெற்று அனுபவிக்க தேவரீர் கிருபை செய்வீராக. பிள்ளை செல்வங்களுக்காக காத்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிகளினால் அருமையான குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, அலங்கரிப்பீராக. கர்ப்ப ஸ்திரீகளை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்ற நாட்களிலே லகுவான விடுதலையை பெற்று தாயும் செய்யுமாக கண்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த தேவரீர் கிருபை செய்வீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிகாரியே, பரம தகப்பனே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரேன். அப்பா, நீர் எங்கள் வாழ்விற்கு, எங்கள் பலவீனங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறீரப்பா. உம்முடைய காயப்பட்ட கரம் தம்முடைய பிள்ளைகளின் மீது அமர்த்தப்படட்டும். எல்லா பலவீனங்களும் மாறி அற்புதமான சுகம், விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. தாயகத்திலே தங்களுடைய குடும்பத்தின் மக்களை விட்டு இந்த தேசத்திலே தனித்து தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றி வருகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், வாழ்வின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். சுவாமி, உம்முடைய சமூகத்திலே தம்முடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் நிறைவான பதில்களை கட்டளையிடுவீராக. குடும்பங்களிலே நீர் தந்திருக்கிற வயது முதிர்ந்த பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிற உம்முடைய கற்பனைகளின்படி பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் பராமரிப்பையும் கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே பெற்றோருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக ஒவ்வொருவரும் பெற்று வாழ தேவரீர் கிருபை செய்வீராக. எங்கள் பெற்றோர் எங்களுக்காக பகிர்ந்து கொள்ளுகிற ஆலோசனைகள், ஏறெடுக்கிற ஜபங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வை உமக்குள்ளாக கட்டி எழுப்புகிறபடியினாலே உமை நாங்கள் போற்றுகிறோம். சுவாமி, எங்கள் ஆண்டவருடைய தெய்வீக பலன் அருமையான முதிர்ந்த பெற்றோரை காத்து கொள்ளட்டும், பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் உடன்பிறப்புகளாக பல இடங்களிலே வாழ்ந்து வருகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் உம்முடைய தொடுதலுக்காக காத்திருக்கிறது. கல்வாரியின் திருப்பிடமே, கரை போக்கும் திருரத்தமே, ஆண்டவரே இந்த உலகத்திலே பாதிப்பை ஏற்படுத்துகிற இந்த நோய் தொற்றுகள் முழுமையும் மாறி போகும்படியாக எங்கள் ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலையை ஏற்படுத்தும்படியாக இரட்சகராக இந்த உலகத்திலே கடந்து வந்தீரே. உம்முடைய இரட்சிப்பின் நற்செய்தியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக முழங்கால் யாவும் முடங்க வேண்டும். அப்பா, இயேசுவே ஆண்டவர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பா, உலகமெங்கும் நடைபெற்று வருகிற பல்வேறு விதமான ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே முன்பு போல எங்களால்
திருப்பணிகளை நிறைவேற்ற முடியவில்லையே என்று சொல்லுகிற கலக்கத்தோடும் தயக்கத்தோடும் இருக்கிற போது, வருகின்ற நாட்களிலே தடைகள் எல்லாம் மாறவும் ஊழியங்கள் இன்னும் உத்வேகத்தோடு முழு உற்சாகத்தோடு எழுச்சியோடு தேவ ராஜ்ய விரிவாக்க பணிகளுக்காக நடைபெறும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வீராக. தாயகத்தில் உள்ள எங்களுடைய சொந்த திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற பேராயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபைகளையும் பேராயங்களையும் கல்வி நிறுவனங்களையும் மருத்துவ சேவைக்காக நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிற மிஷன் மருத்துவமனைகளையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீமைகளும் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒரு மிகப்பெரிய மாபெரும் எழுப்புதல் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக உலக நாடுகளுக்குள்ளாக உண்டாகும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. நிர்விசாரங்களை மாற்றும், அஜாக்கிரதையான செயல்பாடுகளை மாற்றும் அப்பா. உம்முடைய வருகைக்காக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், திரள் கூட்ட மக்களை உம்முடைய மந்தையிலே சேர்க்கும்படியாக, நற்செய்தியாளர்களாக, அருட்பணியாளர்களாக, சீடர்களாக ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக உம்முடைய வல்ல கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை உம்முடைய சமூகத்திலே சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கவனித்து கேட்கிறீர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வாழ்வின் சகல ஆசீர்வாதங்களையும் உமக்குள்ளாக பெற்று அனுபவிக்க தேவரீர் கிருபை செய்வீராக. சவால் நிறைந்த இந்த காலங்களிலே சமுதாய பணிகளிலே ஈடுபட்டு இருக்கிற அன்பர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. மருத்துவ சேவையிலே, காவல் பணிகளிலே, துப்புரவு பணிகளிலே, சமுதாய பணிகளிலே தங்களை இணைத்திருக்கிற ஒவ்வொரு அன்பர்களையும் உம்முடைய பராமரிக்கும் பிரசன்னத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அதி விரைவிலே ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் இணைந்து உம்மை மகிமைப்படுத்துவதற்குரிய காரியங்களை ஆண்டவர் தரப்போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்ன ஜெயிக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களேன். யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. கரங்களை கொட்டி உற்சாகமாக இந்த பாடலை இணைந்து பாடுவோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்போம். கானங்களால் தொழுதே இறைவனை போற்றுங்களே.
மகிமை பாடிடுவோம். அல்லல் இல்லை, இனி அல்லல் இல்லை, ஆனந்தமாய் பாடிடுவோம். நாளிற்குரிய திருமறை பாடத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3 திருவசனங்கள் 13 நாம் இணைந்து வாசிக்கலாம். மல்கியா 3 திருவசனங்கள் 13 அவ்வதிகாரம் முடிய இணைந்து வாசிப்போம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை செய்விப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்பதே. இவை ஆண்டவரின் அருள் வாக்கு. நித்திய வாழ்விற்காக ஆண்டவர் தம் வார்த்தைகளால் நித்தமும் நம்மோடு கூட பேசுவாராக. 16 இந்த நாளிற்குரிய தியான வசனமாக நாம் தெரிவு செய்வோம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார்.
கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. Then those who feared the Lord spoke with one another. The Lord paid attention and heard them. And the book of remembrance was written before him of those who feared the Lord and esteemed his name. இந்த மாலை நேரத்திற்கான சிந்தனை பொருளாக தேவனுடைய மகத்துவங்களை பேச வேண்டும். Speak the mighty works of God. கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய செயல்பாடுகள், நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நம்முடைய வாழ்வின் காரியங்கள் மட்டுமல்ல, நாம் பேசுகிற பேச்சும் நம்முடைய வார்த்தைகளும் கணக்கிடப்படுகிறது, கவனிக்கப்படுகிறது என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். In Lord's presence, not only our actions and activities are monitored and measured, even the words we speak are carefully noticed. நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனாகிய கர்த்தர் கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதில் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் இந்த 4 அதிகாரங்களையும் நாம் வாசிக்கிற போது மிக குறிப்பாக கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் குறித்த எச்சரிப்பை தீர்க்கதரிசி இந்த 4 அதிகாரங்களிலும் பல்வேறு பகுதிகளிலே குறிப்பிட்டிருப்பதை நம்மால் வாசிக்க முடிகிறது. Prophet Malachi cautions us about the great and awesome day of the Lord. கர்த்தருடைய நாளுக்காக நாம் எவ்விதமாக ஆயத்தப்படுத்த வேண்டும், அந்த நாள் பயங்கரமான நாளாக இருக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாளிலே நடக்கும் என்பதை இந்த அதிகாரங்களிலே அவருடைய தீர்க்க தரிசனமாக எழுதி தந்திருக்கிறார். முதலாம் வருகையிலே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தின் இரட்சகராக, மீட்பராக அவர் வெளிப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரும் இரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பப்படும்படியாக அவர் கிருபை பாராட்டினார். ஆனால் மீண்டுமாக இனி அவர் ராஜாதி ராஜாவாக, நியாயாதிபதியாக, நியாயம் தீர்க்கிறவராக அவர் வரப்போகிறார். அதை குறித்து 17 வசனம் சொல்வது என்ன? என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பயங்கரமான அந்த நாளிலே ராஜாதி ராஜாவாக, நியாயாதிபதியாக, நியாயம் தீர்க்கிறவராக அவர் வருகிற போது அவருடைய சம்பத்தை எல்லாம் அவர் சேர்க்கிற நாளாக அந்த நாள் காணப்படும். The day when I make up my treasured possession. நீங்களும் தானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சம்பத்தாக, அவரால் மீட்கப்பட்ட சுதந்திரங்களாக, அந்த ட்ரெஷர்ட் பொசிஷனாக தேவ ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக தான் இத்தனை பிரயாசங்களை, இத்தனை ஆலோசனைகளை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய சம்பத்தாக, அந்த ட்ரெஷர்ட் பொசிஷனாக தேவ ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டுமானால் அதற்குரிய தகுதி உடையவர்களாக நம்முடைய வாயின் வார்த்தைகளிலும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தூய ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலே அவருடைய வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் மாலை பொழுதிலே முடித்திருத்தும் கடைக்கு சென்றிருந்த போது அங்கு முடித்திருத்தம் செய்கின்ற அந்த சகோதரர் தன்னுடைய கைபேசியிலே டிக்டாக் செயலி வழியாக பதிவு செய்யப்பட்டிருந்த
சில காணொளிகளை அவர் பிளே செய்து அதை கேட்டு கொண்டிருந்தார். அந்த 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 கடையில் இருந்த மற்ற மக்களும் கேட்கும்படியான சத்தத்திலே அவர் வைத்திருந்தார். ஆனால் அதை கேட்கும் போது அதிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, தகாது, நாகரிகமற்ற வார்த்தைகளாக வெளிப்பட்டன, மிக சரளமாக பேசப்பட்டன. நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாளுக்காக தேவ ராஜ்யத்திலே சம்பத்தாக சேர்க்கப்படும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு மேலாக பரிசுத்தம், தேவனுடைய பிரசன்னத்திலே இன்னும் அதிகமாக நெருங்கி உறவாடும்படியாக ஜீவிக்கும்படியாக நாம் பிரயாசப்படுகிற போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன? ஆண்டவர் விரும்பாத பரிசுத்தமற்ற வார்த்தைகள் நம்முடைய உதடுகளிலிருந்து வெளிப்படுகிறதா? எபேசியர் எழுதின நிருபத்திலே 4:29 20 வசனங்களை நாம் வாசிக்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். எபேசியர் 4:29-30 வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். 30 அஞ்சியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Let no corrupting talk come out of your mouths, but only such as is good for building up, as fits the occasion, that it may give grace to those who hear. And do not grieve the Holy Spirit of God, by whom you are sealed for the day of redemption. மீட்கப்படும் நாளுக்காக, கர்த்தருடைய அந்த பயங்கரமான நாளிலே அவருடைய சம்பத்தாக நாம் சேர்க்கப்படும்படியாக பிரயாசப்படுகிறோமே. கெட்ட வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவாக வாழ்வை கட்டி எழுப்புகிற பரிசுத்தமான தூய்மையான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தைகளிலே எச்சரிப்பாக நமக்கு தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். There is fast and vast growth in the field of communication. But what do we converse with others? தொலைத்தொடர்பு அந்த நிலைகளிலே பல்வேறு மாபெரும் வளர்ச்சிகளை நாம் பெற்றிருக்கிறோம். முந்தின நாட்களை போல அல்ல, முந்தின நாட்களிலே கடிதங்கள் எழுதி நாள்கணக்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியங்கள் காணப்பட்டது. ஆனால் இன்று நினைத்த மாத்திரத்திலே நம்முடைய உடன்பிறப்புகளோடு, பெற்றோரோடு, நண்பர்களோடு பேசிக்கொள்வதற்கான தொலைத்தொடர்பு நிலைகளிலே வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களோடு நாம் பேசுகிற வார்த்தைகள் என்ன, எதை குறித்து நாம் பேசுகிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதிலே மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது திருமறையின் எச்சரிப்பின் சத்தமாக காணப்படுகிறது. நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய வாழ்வை கட்டியெழுப்பவும் முடியும், தரைமட்டமாக தகர்க்கவும் முடியும். எனவே நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் எழுதின ஒரு அருமையான பாடல், அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிலே ஒரு சரணத்திலே இவ்விதமாக அவர் சொல்லியிருக்கிறார், இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். அதிகாலை பொழுதிலே நம்முடைய கடமைகளை ஆரம்பிக்கும் என்பதாக
ஜெப வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிறோமே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் என்னை அர்ப்பணம் செய்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம்மை பற்றிய நினைவினாலே பரிசுத்தத்தின் சிந்தையினாலே நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். சுவாமி, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறருடைய காயங்களை ஆற்றுகிற மருந்தாக அது காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த நாளின் கடமைகளை செய்யும் என்பதாக நீரனை பலப்படுத்தும்படியாக, உம்முடைய வார்த்தைகளினால் என்னை நிரப்பும்படியாக, உம்முடைய ஆலோசனைகளினால் என்னை நிரப்பும்படியாக, நான் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படிப்பட்ட ஆலோசனைகளை பகிர வேண்டும், என்னோடு பணிச்செய்கிறவரிடத்திலே எனக்கு அதிகாரிகளாக இருக்கிறவரிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும், நான் பேச வேண்டியதை எனக்கு சொல்லித்தாரும் என்று அவனுடைய பாதத்திலே அவருடைய பிரசன்னத்திலே காத்திருந்து தெய்வ வல்லமையோடு கூட நம்முடைய கடமைகளை செய்வோம். நாம் பேச வேண்டியதை தெய்வ ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். நம்முடைய பேச்சு பயனுள்ள பேச்சாக, பயனுள்ள வார்த்தையாக காணப்பட வேண்டும். பிரயோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்வையும் கட்டி எழுப்புகிற, ஊஞ்ச கட்டுகிற வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் பரிசுத்தமானவைகளையே பேச முடியும். எவர் பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்களோ நிச்சயமாக அவருடைய வாயின் வார்த்தைகளும் கவனமுள்ளதாக, பிரயோஜனமுள்ளதாக, பரிசுத்தமானதாக காணப்படும். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கு நடைபெற்ற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட போது நடைபெற்ற சம்பவங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 11 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். We hear them telling in our own tongues the mighty works of God. தேவனுடைய மகத்துவங்களை நம்முடைய சொந்த பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே என்று சொல்லுகிற ஒரு பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம் உண்டாயிற்று. நாம் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறோமா? தேவனுடைய மகத்துவங்களை ஒவ்வொரு நாளும் பாடுகிறோமா? தேவனுடைய மகத்துவங்களை மற்றவர்கள் கேட்கும்படியாக நற்செய்தியாக அறிவிக்கிறோமா? நாம் தேவனுடைய மகத்துவங்களை பேச வேண்டுமானால் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, நிரம்பினவர்களாக காணப்பட வேண்டும். If we need to share the mighty works of God, we need to be filled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் பரிசுத்தமானவைகளை, தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துவார்கள், பேசுவார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேச வேண்டிய நாம் பல நேரங்களிலே தேவனுக்கு விரோதமாக கடினமான வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். அதைதான் நம்முடைய திருமறை பாடத்திலே ஆண்டவர் தன்னுடைய இதயத்தின் ஏக்கமாக, வேதனையாக வெளிப்படுத்துகிறார். 13-15 வசனங்களை பார்க்கிறோம். மல்கியா 3:13-15, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் என்கிற கேள்விகளை நீங்களும் நானும் பல நேரங்களிலே கேட்டிருக்க கூடும். Your words have been hard against me, says the Lord. But you say, How have we spoken against you? You have said,
It is vain to serve the Lord. What is the profit of our keeping His charge or of walking as in mourning before the Lord of hosts? தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ்வதினாலே இத்தனை ஆவிக்குரிய அப்பியாசங்களையும் பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்துவதனாலே நான் நீதிமானாக வாழ்வதினாலே என்ன பிரயோஜனம் என்று நாம் கேட்கிற கேள்விகள் தேவனுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளாக காணப்படுகின்றன. நான் தேவனுக்கு பிரியமாய் நடப்பதினாலே என்ன பயன்? துன்மார்க்கமாக நடக்கிறவர்கள் செழித்து வாழ்கிறார்களே. தீமையான காரியங்களை நடக்கிறவர்களுக்கு எந்த தண்டனையும் எந்த கஷ்டமும் ஏற்படவில்லையே. What is the use of me living a life pleasing to God? தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை நான் வாழ்வதினாலே என்ன பயன் என்று சொல்லி நமக்குள்ளாக பல நேரமும் எழுப்பப்படுகிற கேள்வி, அந்த வார்த்தைகள் தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளாக காணப்படுகிறது. துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கும் பரிசுத்தமாக தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்கிறவர்களுக்கும் விரோதமான அப்படிப்பட்ட அந்த வித்தியாசத்தை எப்பொழுது நாம் காணப்படும்? தேவனுடைய நாளிலே, கர்த்தருடைய நாளிலே, அவருடைய வருகையிலே நாம் அதை காணப்போகிறோம். அதை தான் 18 தீர்க்கன் மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். On the day of the Lord, you shall see the distinction between the righteous and the wicked. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இடையே காணப்படுகிற அந்த வித்தியாசத்தை அந்த மகா பெரிய பயங்கரமான கர்த்தருடைய நாளிலே நீங்கள் காண்பீர்கள். Between one who serves God and one who does not serve Him. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஆண்டவருடைய பார்வையிலே ஊழியம் செய்யாதவனுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் நியாயத்தீர்ப்பின் நாளிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும், வெளிப்படுத்தப்படும். இந்த மாலை நேரத்திலே நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்வை குறித்து சிந்திக்கிற அதே நேரத்திலே நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்த கவனம் தேவை என்பதை திருவசனம் எச்சரிப்பாக நமக்கு தருகிறது. தேவனுடைய மகத்துவங்களை நாம் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Let us speak the mighty works of God. கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்த அவருடைய மகா பெரிய கிரியைகளை, அற்புதமான செயல்களை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக, ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தினார். தேவனுக்கு விரோதமான கடினமான பேச்சுக்களை நாம் தவிர்ப்போம். Let us avoid the hard words against the Lord. ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற கடினமான வார்த்தைகளை இன்றோடு நாம் விட்டுவிடுவோம். அப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளாக எழும்பாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாளுக்காக நாம் ஆயத்தமாவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். Let us prepare ourselves and others for the day of the Lord. நம் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறவர்களாக, தேவனுடைய மகத்துவங்களை அறிவிக்கிறவர்களாக ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட்டு திரள் கூட்ட மக்களை அவருடைய மந்தையிலே சேர்க்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அன்போடு அழைக்கிறார். ஒரு மருந்தாகிய, குரு மருந்தாகிய ஆண்டவர் இயேசுவை நற்செய்தியாக இந்த உலகிற்கு காண்பிப்போம். வாழ்வின் பல்வேறு சஞ்சலங்களோடு, போராட்டங்களோடு, பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மீட்கப்பட வேண்டுமானால் மருந்தாக, ஔஷதமாக, பரிகாரியாக இரட்சகர் இயேசு அவருடைய வாழ்க்கையிலே கடந்து செல்ல வேண்டும். அதற்காக அவருடைய மகத்துவங்களை தியானிக்கிறவர்களாக, அறிவிக்கிறவர்களாக, பேசுகிறவர்களாக, மகத்துவங்களின்படி வாழுகிறவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்விற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் நம்முடைய செவிகளிலே துணித்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தருடைய நாளிலே அவர் தன்னுடைய சம்பத்தை சேர்க்கிற போது இந்த உலகத்தின் எல்லா மக்களும் தேவ ராஜ்யத்திலே
பங்குள்ளவர்களாக மாறும்படியாக நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவோம். கர்த்தர்தாமே, இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்புவாராக. ஆமீன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக ஒரு மருந்தரும் குரு மருந்தே உம்பரத்தில் கண்டேனே. இந்த பாடலை நாம் இணைந்து பாடலாம். மருந்தே உம் பாரத்தில் நான் கண்டேனே. ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே உம் பாரத்தில் நான் கண்டேனே. அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியிட்டானாய் உழைத்த மருந்து. அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியிற்றானாய் உழைத்த மருந்து. வரும் வினைகளை மாற்றும் மருந்து வறுமையுள்ளோர்க்கே வாய்த்த மருந்து. ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே உம் பரத்தில் நான் கண்டேனே. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து ஜீவகனி மீது பாடர்ந்த மருந்து. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து ஜீவகனி மீது பாடர்ந்த மருந்து. மங்கையே வைப்பாவம் மாற்றும் மருந்து வல்ல சர்ப்ப விஷம் மாய்த்த மருந்து. ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே உம் பரத்தில் நான் கண்டேனே. முதல் முன்போர் தானா மருந்து மோட்சமாகி மாயை காட்டும் மருந்து. மோசே முதல் முன்போர் தானா மருந்து மோட்சமாகி மாயை காட்டும் மருந்து. தேசத்தோ தீடியை தீர்த்த மருந்து தீர்க்கதரிசிகள் செப்பிய மருந்து. ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே உம் பரத்தில் நான் கண்டேனே. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து செவிடு குருடுமை மருந்து. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து
சேவீடு குருடுமை பிஞ்ச மாறுந்து மானாத்திரித்துவ மான மாறுந்து மானுவாய் உலகில் வந்த மாறுந்து ஒரு மருந்தரும் குரு மருந்தே உம்பரத்தில் நான் கண்டினே மாறுந்து ஜீவன் தவரா கருளும் மாறுந்து செத்தோர்த்தி எழுந்த மாறுந்து ஜீவன் தவரா கருளும் மாறுந்து பக்தரை சுத்திகரித்தீரும் மாறுந்து மாரம வாழ்வினில் சேர்க்கும் மாறுந்து ஒரு மருந்து குரு மருந்தே உம் பரத்தில் நான் கண்டேனே ஒரு மருந்தரும் குரு மருந்தே உம் பரத்தில் நான் கண்டேனே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, மகத்துவங்களை தியானிக்கிறவர்களாக, மகத்துவங்களை அறிவிக்கிறவர்களாக, நற்சாட்சி உள்ள வாழ்வு வாழும்படியாக எங்களை அழைக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்திலே ஆராதனை வேலைக்காக அவரவர் இருப்பிடங்களிலே நாங்கள் கூடி வரும்படியாக, தனிநபராக குடும்பமாக உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நீர் பேசுவதை நாங்கள் கேட்கவும், உம்முடைய மெல்லிய சப்தத்தினால் எச்சரிப்பின் காரியங்களை பெற்றுக்கொள்ளவும், எங்களை திருத்திக் கொள்ளவும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீரே. நல்ல தகப்பனே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்வு மாத்திரமல்ல, நாங்கள் பேசுகிற பேச்சிலும் வார்த்தையிலும் அதிக கவனம் உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எச்சரிப்பாக உம்முடைய சத்தமாக எங்கள் மத்தியிலே நீர் தந்திருக்கிறீர் சுவாமி. இந்த சத்தியங்களை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, உம்முடைய சத்தியத்திற்கு முழுமையாக செவி கொடுத்தவர்களாக, ஒப்பு கொடுத்தவர்களாக வாழும்படியாக துயாபியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. சகல சத்தியத்திற்குள்ளாகவும் ஒவ்வொரு நாளும் கரம் பற்றி நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா. இந்த இரவிலும் எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். புதிய நாளை புதிய உற்சாகத்தோடு காண உமை துதிக்கும் துதியோடு எழுந்து எங்கள் கடமைகளை நிறைவேற்ற துயாவியானவர் கிருபை செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தாவீரவின் பயங்கள் நீக்கிடும் வீழிக்கும் மாட்டும் தூதரின் நற் காவல் ஈந்திடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் துயாவியானவரின் மனோகர ஐக்கிய சுநேகமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிறைவாய் ஆசீர்வாதமாய் தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன்.